மீதி படம் வருது. நிச்சயமாக இந்த படம் பெரிய வெற்றி படும். ஜான்மனிதர் உழைப்பு அத்தனையும் கிடைக்கும், நிச்சயம் வெற்றி படும். எல்லாம் வாழ்த்துறேன், வெற்றி பெற வாழ்த்துறாங்க. நன்றி. நன்றி சொல்லணும்னா நான் வந்து ஆண்ட்ரியோ அவர்கள், அந்த படத்தோட தொடக்க புள்ளியிலேருந்து இந்த நிமிடம் வரைக்கும் கூட நிற்கிறாங்க, ஒரு மோரல் சப்போர்ட்டாக இருக்காங்க. சரிங்க சார், இந்த படம் வந்து கதை சொல்ல சார் நீங்கள் பண்ணணும். சரிங்க, தெரியும் உங்களுக்கு லட்சணம் தியேட்டர் ஆர்டிஸ்ட் சொல்ல போனேன். இல்லை இல்லை, எனக்கு தியேட்டரே போதும், நான் சினிமா வேணாம். நீ என்ன, நான் அங்கே ராஜாவாக இருக்கேன், அங்கே போய் நீ சினிமாவில் கூச்சத்துக்கு வச்சுருவீங்க. இல்லை சார், உங்களை எதுவும் இல்லை, வேணாம், எனக்கு சினிமாவே வேணாம், நான் தியேட்டரில் தியேட்டர் தான் எனக்கு பிடிச்சிருக்குப்பா. இங்கே நான் ராஜா, இங்கே ஆர்டிஸ்ட் ராஜா. சினிமாங்கிறது டைரக்டர் மீடியா, அங்கே நீ சொல்லணும், நான் எதாவது பண்ணணும், வேணான்னாரு. இல்லை சார், நீங்கள் கதை கேளுங்க, கதைலாம் கேட்க முடியாதுன்னாரு. இல்லை சார், திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணுவேன். இல்லை சார், நீங்கள் பண்ணணும் பண்ணணும். கடைசியில் சரி, நான் கதை கேட்கல, நீ ஒரு வாட்டி உங்க கூட பேசணும்னாரு. சரி பேசுகிறேன். ஒரு மணி நேரம் பேச்சு ஆரம்பித்து பேசி அன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு என்ன சினிமா தெரியும், அந்த சினிமா நான் எப்படி புரிஞ்சு வச்சுருக்கேன்னு அவருக்கு தெரிஞ்சுக்கணும். சரி சார், நான் சினிமாவை நான் எப்படி புரிஞ்சு வச்சுருக்கேன்னா அதை புரிய வச்சேன். அவருக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு பிடிச்ச டேரக்டர்ஸ் எல்லாம் யாருன்னு கேட்டார். நான் எனக்கு பிடிச்சவங்க யாருன்னு சொன்னேன். அப்புறம் தான் ஒத்துக்கிட்டேன். அப்புறம் கதை கேட்கல. சார் கதைலாம் வேணாம், நீ பண்ணுவேன் நம்பிக்கை இருக்குன்னாரு. சரி, கடைசியில் தான் வசனம் மட்டும் என்கிட்ட கேட்டேன். நீ எதாவது வாயில் வர்ற டைலாக்லாம் இருந்தால் நான் பேச மாட்டேன் சொல்லிக்கோ. எனக்கு கொஞ்சம் அது ஒரு ஈகோ ஆகிடுச்சு, என்ன அது பேச மாட்டேன், நான் சொல்கிறதா நீங்கள் பேச போகிறீங்கன்னு. கடைசி வர நாளைக்கு ஷூட்டிங்னா இன்றைக்கி வர டைலாக் கொடுக்கல. எனக்கு ஒரு அந்த ஈகோ வந்துருச்சு, நான் சொல்கிறதான் சார் பேசுவீங்க. சரி பார்ப்போம், நீ சொல்கிற நான் பேசுகிறேன்னா பார்ப்போம். மறுநாள் வந்தார், டைலாக்லாம் கொடுத்தேன். சரி ஒன்றும் சொல்ல, ஒன்றுமே சொல்ல, திமிரு அப்படி தான் சொன்னார். பேசிட்டேன், ரொம்ப திமிர் அவனுக்கு சொன்னார். அப்புறம் டப்பிங் முடிஞ்சிச்சு. டப்பிங் முடிஞ்சு போகும்போது திரும்ப சொன்னார், இனி பாம்பே பக்கம் வந்துடாத கதை சொல்லிட்டுனாரு. சார் என்ன படம் பிடிக்கல என்ன? இல்லை இல்லை, நீ கதையும் சொல்லாத, பாம்பே பக்கம் வராத, டேட்டு மட்டும் கேளு, நான் வந்துடுறேன். ஓகே, அதுதான் எனக்கு அவ்வளோதான். ஏன்னா எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் குழந்தை மாதிரி, அவருக்கு ரொம்ப கோவிச்சுப்பார், அவருக்கு பயமுறுத்துனாங்க. இங்கே உண்மையை சொல்ல போனால் அவரோட பர்சனல் மேக்கப் பேன் பர்சனல் அந்த லெவலில் உள்ளவங்களாம் பயமுடிச்சு. என்ன அவரா, ஐயோ உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாதுங்க, ஃபஸ்ட்டு படம் முடியாதுன்னாங்க. இல்லை சார், நான் பண்ணிப்பேன், கலைங்கிறதே அன்பு தானே, வெறுப்பு இல்லையே, அது என்னால் முடியும், அன்புன்னு ஒன்று இருக்குல்ல நம்மக்கிட்ட. சரி, இந்த தினமும் முத்தம் கொடுப்பேன். ஷார்ட் முடிஞ்சதான் அவர் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும். அப்போ தான் அவருக்கு அது ஒரு குழந்தை மாதிரி அவர். சரி, அப்படி ஹேண்டில் பண்ணி அப்படியே முடிச்சிட்டேன், மிஸ் பண்ணுறோம். அப்புறம் என்னென்னா ஒரு ஒரு உண்மையில் அதை மறைச்சிட்டேன். அதுக்கு இன்னைக்கு கடைசி திட்டாரு அவர், தியேட்டர் ஆர்டிஸ்ட் மெட்ராஸ் தியேட்டர்ஸ், அவங்க ஆண்ட்ரி, அவங்களும் மெட்ராஸ் தியேட்டர்ஸ் தானே. ஆ, சொன்னேன் சார் அவங்களும் மெட்ராஸ் தியேட்டர்ஸ்ன்னு. அது ஏன்டா முதல்லே சொல்லுன்னாரு. இல்லை சார், அந்த டென்ஷனில் இன்னும் ஒர்க் டென்ஷன் அதெல்லாம் பெருசாக எனக்கு பரலன்னு. ஆனால் மடையை அது முதல்லே சொல்லியிருந்தா நான் கொஞ்சம் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிருக்கலாம். நான் பேசியிருப்பேன்ல சார், நீங்கள் லவ், அவங்க லவ்வர் இல்லை, இது நீங்கள் அண்டர்னிஸ்ட் இல்லைடா, கொஞ்சம் பேசியிருப்பேன்ல, கொஞ்சம் பேசி அது அது எங்கே நாங்களாம் ஒரு இதுடா மெட்ராஸ் தியேட்டர்ஸ், அவரும் மெட்ராஸ் தியேட்டர்ஸில் தான் இருக்குது. இப்போ ஃபீனிக்ஸ் தியேட்டர்ஸ், அவங்க மனைவி ஒரு அன்னைத்தர சபலாக இருப்பாங்க, அவங்க பார்த்தாலே காதல் வந்துடுவேன். அப்புறம் ஆண்ட்ரியா, உண்மை சொல்ல போனால் இந்த படத்தோட துவக்கத்துலேருந்து இந்த நிமிடம் வரைக்கும் என் கூட அவ்வளோ மொரல் சப்போர்ட், அவ்வளோ கடினமான சூழல்லையும் என் கூட நின்னாங்க. நன்றி ஆண்ட்ரியா. அப்புறம் ஜான்மேக் சார் அவருக்கு நன்றி, ஆண்டனி சார் அவருக்கும் நன்றி. அவர் மென்மையான மனிதர் ஆண்டனி சார், அவரும் ஒரு குழந்தை மாதிரி தான், எனக்கு அவருக்கு மட்டும்தான் தெரியும், அது ரொம்ப குழந்தை அவர். எப்படி ஜான், அது சலீம் சார் ஒரு குழந்தையோ, சலீம் சார் குழந்தையோ, அவரும் ஒரு குழந்தை மாதிரி மென்மையான மனிதர். அப்புறம் தயாபரன் சார், இந்த படத்துக்கு உறுதுணை அந்த ஸ்கிரிப்ட் ஆக்டர் பிக்சர்ஸ் தயாபரன் சார், அவருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த படத்தில் நடித்த எல்லாருக்கும், அப்புறம் சார் பாலா சீதாராமன் அவங்களோட வரிகளுக்கு நன்றி. இசை சி, ஆமாம், சுந்தர் சி பாபு சாருக்கு நன்றி. அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே என்னுடைய நண்பன், அப்போ என்னதான் நம்ம வந்து கனவுகள் அது இதுன்னு இருந்தாலும் ஒரு கலைஞன் வந்து அவனுக்கு உறுதுணையாக வந்து சில நண்பர்கள் அமைவாங்க, பண்ண நீ நல்லா தான் பண்ணுற, சரியாக தான் போகிறேன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து என் நண்பன் சுரேஷ் பாபு, எல்லா இடத்துலையும் என்ன கைவிடாத அவன் நண்பன். அப்புறம் வந்து நான் என்ன செஞ்சாலும் அது அவன் ஜாலரை அடிக்கிறானா இல்லை உண்மையிலேயே நம்ம ஊக்குவிக்கிறானுங்க டவுட் வரும், அப்படி ஒரு நண்பன் இருக்கான். சிவானி செந்தில்,
தேடிப்பாளர் மற்ற இயக்குனர். எனக்கே டவுட் இருக்கு, டே என்ன டயலாக் ஜாத்திர அடிக்கிறியா, உண்மையிலேயே நல்லா இருக்காப்படா, அப்படிலாம் கேட்பையா, நல்லா தான் இருக்கு. அவன் எதுவுமே நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டான், அதனால எனக்கு பிடிக்கும். அப்புறம் என்னுடைய உதவி இயக்குனர் அவங்க இல்லைன்னா அது இல்லை, அவங்க பேரை தனித்தனியாக சொல்லி ஆகணும். ஜெனித், வெண்ணி, ஜெனித், அப்புறம் குரு ராமையன், சகாசு அண்ணாமலை, அகத்தியன் அய்யனார், அகத்தியன் சேகர், அப்புறம் என்னப்பா பேர் மறந்துச்சு, சொல்லிட்டேன், சபேஷ், ஆகாஷ், ஹேமேஷ், எல்லோருக்கும் நன்றிப்பா. என் கூட நின்னீங்க, கடினமான சூழலில் நின்னீங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. சில பேர்கள் மறந்துருக்கலாம், எனக்கு மேடை பேச்சு அவ்வளோ வராது, சும்மா உளறிப்பான்னு நினைக்கிறேன். அப்புறம் சினிமா பற்றி, இந்த படம் பற்றி சொல்லணும்னா, என்ன சொல்லணும்னா, இப்போ ஒரு படைப்பு நாங்கள் முன்னாடி கொடுத்துட்டேன், திரைக்கு வரப்போகுது. ஒரு ஒரு நாளில் நடக்கிற சம்பவங்கள், அந்த சம்பவங்கள் போகிறவங்களில் ஒரு விஷயம் சொல்கிறேன். இது ஒரு, அது இப்போ ரிவீல் பண்ணுமா தெரில, நீங்கள் படம் பாருங்கள். ஆனால் இது ஒரு ஒரு வழக்கமாக ஒரு க்ரைம் த்ரில்லர்னு ஒரு ஜேனர் இருக்குது, அந்த ஒரு க்ரைம் த்ரில்லர் ஜேனர் நார்மலாக கடந்து போகாது, கண்டிப்பாக அது உங்கள் மனசுக்குள்ளே புகுந்து ஒரு ரசவாதம் பண்ணணும்னு நம்புகிறேன். ஏன்னா ஒரு கொஞ்சம் பதட்டம் இருக்குது. ஏன் என்ன பதட்டம்னா, அது வெற்றி தோல்வி, கலைஞன் வெற்றி தோல்விக்கெல்லாம் பயப்பட மாட்டான், நான் அதுக்கெல்லாம் பயந்து வரல, அது வியாபாரியோட பயம், அது ஏன் பயம் இல்லை, அந்த பொறுப்பு இருக்குது கண்டிப்பாக. நம்மளை காசு போட்டிருக்காங்க, அந்த காசு திருப்பி கொடுக்கணுங்கிற பொறுப்பு இருக்குது, அதுக்காக வந்து வளைஞ்சு ரொம்ப கலையை வளைக்க முடியாது. ஒரு பூட்டை போய் இப்படி தான் பூக்கணும்னு சொல்ல முடியுமா, அது பூக்கும், உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்து சூடிங்க, இல்லாட்டா விட்டுட்டு போயிடும் இல்லையா. அதுபோல் தான் கலைஞன் இந்த படம். இதை என்ன சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, மறந்துட்டேன். நன்றி சார், நன்றி. இல்லை இல்லை, அது இல்லை, சப்ஜெக்டை பற்றி பேசுறவங்க, படத்தை பற்றி, படத்தை பற்றி பேசிட்டு இருந்தால இதாங்க படத்தோட முக்கிய கான்செப்டா, கான்செப்ட்னு இல்லைங்க, இது ஒரு அனுபவம், நீங்கள் பாருங்களேன். கான்செப்ட்னுலாம் சொல்லக்கூடாது, சினிமா அப்படி சுருக்காதீங்க. சினிமாங்கிறது ஒரு அனுபவம், நீங்கள் ஒரு ரோலர் கோஸ்டரில் அப்படி ஏறுறீங்க, இறங்குறீங்க, அது அதை எப்படி விவரிப்பீங்க, அது நீங்கள் ஏறி இறங்குனா தான் தெரியும். சினிமா சினிமா கதை கிடையாது, சினிமா கதைன்னா நீங்கள் வந்து கதையை நான் கையில் எழுதி கொடுத்துடலாம்ல, நீங்கள் எதுக்கு சினிமா தேட்டருக்குள்ளே வரணும், சினிமாங்கிறது அனுபவம் புரிஞ்சுங்களா. ஒரு புத்தகம் படிக்கிறோம், ஒரு புத்தகத்தோட நாலு வரியை வச்சு கதை சுருக்கத்தை வச்சுட்டு ஒரு அண்ணா கடினாவ நீங்கள் முடிவு பண்ண முடியாது, அது சிம்பிளாக நாலு வரியில் சின்ன கதை தான், அதை நீங்கள் அந்த முழு புத்தகத்தையும் படிக்கணும். அந்த அனுபவத்தை அண்ணா கடினா யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த அனுபவத்தை படிக்கணும், படிச்சா தான் தெரியும். அதே போல் சினிமாவை நீங்கள் முழுமையாக பார்த்தா தான் தெரியும். என்னுடைய பார்வை சரியா தப்பாங்கிறது அது வேற, என்னுடைய பார்வை கூட நீங்கள் உடன்படலாம் உடன்படாமல் போகலாம், அது என்னுடைய பிரச்சனை இல்லை. என்னுடைய பார்வையை சொல்ல, என்னுடைய படைப்பை உங்க முன்னாடி கொண்டு வர உரிமை இருக்கு. ஏன் அங்கே உப்புமா படம் எடுக்க கூட உரிமை இருக்கு, சொல்லுவாங்க அது உப்புமா படம் அது இருந்து, அப்படிலாம் இல்லை. நம்ம வீட்டில் ஒரு குழந்தை கிறுக்குனா அது உங்களுக்கு பிடிக்கும், பக்கத்து வீட்டு குழந்தை கிறுக்குன்னா பிடிக்காது, அந்த கிறுக்கல் உங்களுக்கு பிடிச்சதுக்கு இல்லை, அது ஒரு கிறுக்கலாக எடுத்துக்கணும் புரிஞ்சுக்கலாம். எல்லாருக்கும் அந்த எல்லா உரிமையும் இருக்கு, அதை நிராகரிக்கிற உரிமை உங்களுக்கு, தேர்ந்தெடுக்க நிராகரிக்கும். ஆனால் தப்போ சரியும், அதாவது மாஸ் ஃபிலிம், மாஸ் சைக்காலஜி, மாப் சைக்காலஜின்னு சொல்லுவாங்க, மாஸ் சைக்காலஜி வச்சு சினிமா இருக்கு, மாப் சைக்காலஜி டிபெண்ட் பண்ணி சினிமா இருக்கு. இந்த சினிமா பொறுத்தளவுன்னா மிரர், இப்போ நான் ஒன்றும் காட்டலை, ஒரு கண்ணாடியாக பூசி உங்கள் முன்னாடி காட்டுறேன், நீங்கள் பார்த்துருப்பாங்க, உங்கள் முகம் அதில் தெரியும் அவ்வளோதான். அந்த மிரர்னா நான் ரசம் பூசுகிற கண்ணாடி இல்லை, ஆழமான தண்ணி, சலசலப்பில் தண்ணி தான் உங்கள் முகம் தெரியாது, ஆனால் ஆழமான தண்ணியில் அமைதியான தண்ணியில் உங்கள் பிம்பம் தெரியும், அதோட ஆழத்தை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இந்த படத்தில் அது நான் அந்த ரசவாதம் நிகழும்னு நம்புகிறேன். பதட்டம்னா என்ன பதட்டம்னா, ஒரு ஃபஸ்ட் ப்ரப்போசல் சொல்லும்போது, ஒரு பொண்ணுக்கிட்ட சொல்லும்போது ஒரு பதட்டம் இருக்குங்க, பொண்ணு ஒரு ஹைக்கு சிலவங்களுக்கு ஹைக்கு பிடிக்கும், கவிதை பிடிக்கும், கண்ணியம், ஏதோ ஒரு வழி மூலியமாக தானே பொண்ணுகிட்ட அதை ஃபஸ்ட் ப்ரப்போசல் பண்ணும்போது சின்ன பதட்டம் இருக்குங்க. அதே போல் அங்கே ஒரு ஒரு ஹார்ட்குள்ளே தான் நுழையணும், ஆனால் இங்கே அப்படி இல்லை, கலெக்டிவ் ஹார்ட், கலெக்டிவ் மைண்ட். அப்போ இன்னும் கொஞ்சம் பதட்டம், இன்னும் கொஞ்சம் பயம் அதிகம், அந்த பதட்டம் எனக்கு இருக்குது, அந்த பயம் இருக்குது, ஆனால் நுழைஞ்சிடுவேன்னு நம்புகிறேன், நுழைஞ்சி ரசவாதம் செய்யும்னு நம்புகிறேன் புரிஞ்சுங்களா. அப்புறம் உங்க கையில் நன்றி, வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். பத்திரிகை மற்றும் ஊடகம் தமிழ் சினிமாவையே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை தமிழ் உறவுகளுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். காப்படம் தயாரிப்பாளர் திரு ஜான் மேக்ஸ்வெல் அவர்கள், சினிமாவை தவிர வேறு எதுவுமே தெரியாது, அதனால தான் எனக்கு அவருக்கு ஒரு ஐக்கியம். காலையில் ஏன் சார்னா நேராக கிளம்பி ஆஃபீஸ் வந்துடுவார், வீட்டுக்கு போகிற வரைக்கும் சினிமா மட்டும்தான் யோசிப்பார்,
ஸோ சினிமாவில் அப்படி வாழறது சில இனங்கள் இருக்குது தயாரிப்பாளர்களில். அதில் ஒரு முக்கியமான தயாரிப்பாளராக திரு ஜான் மேக் சார் இருக்கிறார். எவ்வளோ படங்கள் கொடுத்தாலும் அவர் படம் தான் எடுப்பார். அந்த படம் எடுக்கிறது, கதை கேட்கறது, அடுத்தடுத்து படங்கள் எடுக்கிறது, இதிலேயே தன்னுடைய அர்ப்பணிப்பை தியாகம் செய்வதில் சில தயாரிப்பாளர்களில் இவரும் ஒருவர். அதற்காக அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஒரு படம் தொடர்ந்து பயணப்பட்டு அந்த படம் திரைக்கு வருவதற்கு தொடர்ந்து ஒரு இயக்குனருடைய ஒத்துழைப்பு இருந்தால் மட்டுமே அந்த படம் மாபெரும் வெற்றி படமாக அமையும். அதுவும் முதல் படைப்பில் வரக்கூடிய இயக்குனர்கள் மிக அர்ப்பணிப்போடு இருந்தால் மட்டுமே அந்த படங்கள் ஸ்கிரீன் பண்ணி பார்க்கறதுக்கே அவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. ஒவ்வொரு நாளும் அவ்வளோ தடுமாற்றங்கள் இருக்குது படங்கள் ஒரு படத்தை ரெடி பண்ணுறதுக்கு. உதாரணங்கள் பல படங்கள். ஆனால் படத்தினுடைய இயக்குனர் நாஞ்சில் அவர்கள் இந்த கா படத்தை சுமந்து கொண்டு பல வருடங்களாக தன்னுடைய அர்ப்பணிப்பை முழு உற்சாக செலுத்தியிருக்கிறார். ஏதோ சினிமாவுக்கு வந்தோம், படம் பண்றோம் அப்படின்ற உணர்வுகள் இல்லாமல், எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல், தானை அந்த நம்மளை நம்பி எடுத்திருக்கக்கூடிய இந்த படம் வெளியே வர வேண்டும் என்பதில் மிக ஆணித்தரமாக தொடர்ந்து இன்று வரை அந்த படத்திற்காக உழைத்துக் கொண்டே இருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய இயக்குனர்கள் இருந்தால் மட்டுமே அந்த படைப்புகள் வெளியே வருகிறது. ஒரு தயாரிப்பாளர்களுக்கு ஒரு இயக்குனர் தான் பொக்கிஷம். இயக்குனர்கள் தடுமாற்றத்தை உருவாக்கினால் அந்த படம் வெளிவருவதிலே பல சிரமங்கள் இருக்கிறது. ஆனால் ஜான் மேக் சார் அவர்களுக்கு கிடைத்த இயக்குனர்களில் நாஞ்சில் அவர்கள் எனக்கு தெரிந்து முழுமூச்சாக இந்த படத்தில் 24 மணி நேரம் வேலை செய்திருக்கிறார். தன்னை அர்ப்பணித்திருக்கிறார். தன் படைப்பு இப்படிதான் இருக்க வேண்டும் என்று எதற்கும் காம்ப்ரமைஸ் இல்லாமல் அந்த படத்தை எடுத்து முடித்திருக்கிறார். அந்த படத்தை மிக உயிரோட்டமுள்ள ஒரு படமாக, காட்டுப்பகுதியில் இசையை உருவாக்கி, காடே ஒரு இசையால் இருக்கும், போய் சிலு சிலுன்னு இருக்கும், ஆனால் அந்த காட்டில் எடுக்கப்பட்ட படத்திற்கே ஒரு இசையை மிக தெல்ல தெளிவாக தொடர்ந்து இதற்காக நூற்றுக்கணக்கான நாட்களை அர்ப்பணித்து ஒவ்வொரு இசைக்கோர்வையும் மிக தெளிவாக வடிவமைத்து கொடுக்கக்கூடிய என்னுடைய நண்பர் சுந்தர்சி பாபு அவர்களும் இந்த படத்தினுடைய ஒரு உயிர்நாள். ஒரு நல்ல படங்கள் வெளிவருவது ரொம்ப கஷ்டம், நல்ல படம் எடுக்கிறது அதை விட கஷ்டம். ஆனால் அப்படி ஒரு நல்ல படம், இந்த படத்திற்கு கண்டிப்பாக தமிழக அரசாங்க விருது உண்டு. ஏனால் நாட்டில் மலையை பாதுகாப்பதில் எப்படி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோமோ அது போல இதில் ஒரு அழுத்தமான ஒரு கதை இருக்கிறது. மைனாவுக்கு பிறகு இந்த படம் ஒரு சிறந்த படைப்பாக இருக்கும். எவ்வளவு பெரிய கதைகள் இருந்தாலும் அந்த கதைக்கு உயிரோட்டத்தை நிறுத்தக்கூடிய ஒரு நடிகர் நடிகைகள் தேவைப்படுகிறார்கள். மக்கள் இடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்குள்ளே அந்த படத்தை வெளியே தூக்கி எறியக்கூடிய இந்த காலகட்டத்தில் அந்த படத்திற்கு ஆண்ட்ரியா அவர்கள் ஒரு பலத்தை சேர்த்திருக்கிறார். அதே போல் அந்த படத்தில் ஒரு புதுமுக ஹீரோன்னு சொல்லலாம், கேரக்டர் ஆர்டிஸ்ட் தான். அவர் பார்க்கும்போது அப்படி தெரியாது, நானே பல நாள் பார்த்துருக்கேன், ஆனால் படம் பார்க்கும்போது இவருக்குள்ள ஒரு நடிப்பு இப்படி இருக்கா அப்படின்றப்பல நீங்க டைலர்ல பார்த்துருப்பீங்க. இந்த படத்துக்கு அவர் பெரிய பலமா இருக்கும். ஒரு யதார்த்தமான ஒரு மனிதர்கள் எப்படி இருப்பாங்களோ அப்படி ஒரு யதார்த்தமான ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் ரொம்ப அழகா நடிச்சிருப்பாங்க அந்த தம்பி. இதெல்லாம் ஒரு பெரிய பலம். சலீம் கோஸுடைய பர்ஃபார்மன்ஸ் நம்ம சொல்ல தேவையில்ல, அப்படிப்பட்ட மாபெரும் நடிகர் அவர். அவரெல்லாம் அந்த படத்துல அப்படியே மிரட்டிருக்க. இப்படி தொடர்ந்து ஒரு படங்கள் கஷ்டப்பட்டு தன் உழைப்பை செலுத்தி மிக தெல்ல தெளிவாக எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணி இந்த படத்தை கொண்டு வரும்போது
இந்த படம் மட்டும் இல்லை, எந்த படமாகவும் அது வெற்றி படமாக அமையும். அந்த வரிசையில் ஜான் மேக்ஸ் சார் அவர்களுக்கு இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமைய இருக்கிறது. இந்த இசை விளையாட்டுக்கு வந்து மிகவும் சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நாம் எல்லாம் தமிழ் சினிமாவுக்கு வருவதற்கு வழிகாட்டியாக இருந்த திரு பாக்யராஜ் சார் அவர்களுக்கும், இயக்குனர் சங்கத்தினுடைய தலைவர் அண்ணன் உதயகுமார் அவர்களுக்கும் இங்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா ஒரு படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. ஏன்னா ஒரு படங்கள் எடுத்தால் அந்த படத்தை இருந்து நம்ம கொண்டு போய் எல்லாருமே சினிமாவில் கொண்டு போய் சேர்த்தாதான் அது போய் வெளி உலகத்துக்கே தெரியுது. அப்படி இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற அனைவருக்கும் நன்றி சொல்லி, ஜான் மேக்ஸ் சாருக்கு வந்து ஒரு ராசி இருக்கு. அவர் படம் எடுத்துட்டு ரொம்ப போராடி எடுத்துட்டே இருப்பார், சைலண்டாகவே இருப்பார், கவலையே பட மாட்டார். ஆனால் அந்த சினிமாவையே நேசித்துக் கொண்டிருப்பதினால் அவருக்கு ஒவ்வொரு படத்திலும் ஒரு நல்லவர்கள் வந்து அமைவார்கள். அப்படி இந்த படத்தையும் தூக்கி நிறுத்துவதற்கு மிக சினிமாவை நேசித்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சசிகலா ப்ரொடக்ஷனுடைய நிறுவனர் திரு ஆண்டனி தாஸ் அவர்கள் இந்த படத்தை எடுத்து வாங்கி முடித்து அந்த பேனர் சேர்க்கும் போதே இந்த படம் வெளிவரும் என்கின்ற நம்பிக்கை எல்லாருக்குமே வந்தது. ஆனால் காலங்கள் நேரங்கள் ஒவ்வொன்றும் கடந்துகிட்டே வருது. எல்லாம் படங்கள் ரிலீஸு நிறைய வரமுறை போயிட்டே இருக்கும்போது அவர் சொன்னபோல அந்த நேரம் வரும்போது அந்த படம் கண்டிப்பாக வெளிவரும். அந்த நேரம் சரியான நேரத்தில் ஜான் மேக்ஸ் சாருக்கு இப்போ அமைஞ்சிருக்கு. அதே போல் சசிகலா ப்ரொடக்ஷனில் இந்த படம் கண்டிப்பாக பேசப்படக்கூடிய அவருடைய படைப்புகளில் அவர் எடுத்து வெளியீடு செய்கிற மிக பிரம்மாண்ட படத்தில் அவருக்கு ஒரு பெரிய பெயரை இந்த படம் உருவாக்கும். திரு நாஞ்சில் அவர்கள், இந்த படம் பல நாள் சுமந்திருக்கும். இந்த பல நாள்னா இரவு பகல் பாராமல் இந்த படத்தை முடிப்பதற்காக பல நாள் உழைச்சிருக்கும். அந்த படம் வெளிவருவதுதான் ஒரு இது. அதை நம்பி இருக்கக்கூடிய அத்தனை டெக்னீஷியனும் இதுக்காக உழைச்சிருக்காங்க. இந்த படம் வெளியே வந்தாதான் அவங்களுடைய வாழ்க்கை. அப்படி நாஞ்சில் அவர்கள் இந்த படத்திலிருந்து ஒரு பெரிய இயக்குநராக வர வேண்டும். இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.